நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கவியரசன் எம்கே பெட்ஸன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரியகாந்தி பூ செடியை எப்படி விதையிலிருந்து வளர்க்கறது நம்ம வீட்டிலே சுலபமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பூக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, பச்சை நிற கனகாம்பரம், சங்குப்பூ, இன்னும் நிறைய பூக்கள் வந்து எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா 5% மக்கள் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறாங்க. ஸோ நம்ம பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே குட்டியாக ஒரு பெல் ஐக்கானாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ சூரியகாந்தி விதை பார்த்தோம் அப்படின்னா, சூரியகாந்தி செடியை நம்ம கட்டிங் மூலியமாக கூட வளர்க்கலாங்க. அந்த கணுக்களில் வேர் முடிச்சுகள்லேருந்து வேர்கள் உருவாகும், அதை நம்ம பதியம் போட்டு வளர்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, விதையிலேருந்து வளர்க்குறது தான். ஏன் அப்படின்னா, சூரியகாந்தி செடி பெருசாக வளரக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் அதோட பூவும் ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ அதை தாங்குற அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஆணி வேருங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் விதையிலிருந்து வளர்க்கக்குள்ள மட்டும்தான் ஆணி வேர் வந்து அதில் வந்து உருவாகும். கட்டிங் மூலியமாக வளர்த்தோம் அப்படின்னா அந்த சைடு வேர் மட்டும்தான் இருக்கும், அதனால் செடி வந்து பூவை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விதையிலேருந்து வளர்க்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி விதைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டு வந்து நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் விதைகளை வந்து ஊற வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த விதை முளைக்கிறதுக்கு தேவையான ஈரப்பதத்தை அந்த விதை வந்து ஏற்கனவே எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக முளைக்க ரெடியாக இருக்கும். நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாளில் முளைக்கிறது, ஒரு 2 நாளில் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். இந்த சூரியகாந்தி பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு 3.5-4 நாள் நீங்கள் அப்படியே தண்ணியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து முளைச்சி முளைப்பு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் எடுத்து நடவு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சுலபமாக வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைப்பு திறன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதிலே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு 4 செடி தான் வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சீக்கிரமாக முளை விட்டு இருக்கிற விதைகளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா அக்யூரேட்டாக கிடைக்கும். மண் கலவை பொறுத்த வரைக்கும் கோகோபி சேர்க்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த வேர் வந்து நல்லா லூஸாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, காற்று அடிக்கக்குள்ளே சீக்கிரமாக செடி சாய வாய்ப்பு இருக்குது. செம்மண்ணும் மக்கிய தொழுவுரமும் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 60:40 ரேஷியோவில் கலந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியகாந்தி விதைகள் வந்து சீக்கிரமாக ஒரு 7 நாளில் முளைச்சி வந்துடும். இந்த செடிக்கு வந்து நிறைய சத்துக்கள் தேவைப்படும், அதனால் நீங்கள் முடிஞ்சதுன்னா வீட்டில் நம்ம நார்மலாக குப்பைகள்லேருந்து ஒரு உரம் தயாரிப்போம், அதுவும் போடலாம், மண்புழு உரம் கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, விதைச்சி 4 நாள் கழித்து நம்மளுக்கு வந்து விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம முளை விட்ட மாதிரி இருந்த விதைகள் தான் நடவு பண்ணணும். அப்படி இருக்குள்ள நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து இந்த மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். மண்ணை வந்து நீங்கள் கிளறணும்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்க அப்படின்னா 7 நாட்கள் கழித்து விதைகள் நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. நான் வந்து இந்த க்ரோ பேக்கில் 20 க்ரோ பேக் எடுத்திருக்கேன். இந்த க்ரோ பேக்கு 2 செடி போதும் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியகாந்தி செடி ரொம்பவே பெருசாக வளரக்கூடியது. இதில் பல ரகங்கள் இருக்குங்க. நம்மளுடைய உள்ளங்கை அளவு பூ பூக்கக்கூடிய ரகம் இருக்குது, நம்ம தலை அளவுக்கு பெருசாக பூ பூக்கக்கூடிய ரகம் இருக்குது, 4 அடி வளரக்கூடியது இருக்குது, 6 அடி 10 அடி வரைக்கும் வளரக்கூடிய செடிகள்லாம் இருக்குது. இது 10 நாள் கழித்து நம்ம எடுத்தபடிய விதைகள்லேருந்து எப்படி முளைச்சி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். தண்டுகள் சிவப்பு நிறத்தில் இருக்குது. இந்த ரகம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செடியிலே கொத்தாக பூ பூக்கும். கொத்துனா மெயினாக ஒரு பெரிய பூ பூக்கும், அதுக்கப்புறமா கீழே வந்து நிறைய சின்ன சின்ன பூக்கள்லாம் வரும். இந்த ரகம் பொதுவாக எதுக்காக அப்படின்னா, நிறையா வந்து விதைகள் நமக்கு கிடைக்கும். சூரியகாந்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லிட்டு இதிலிருந்து எடுக்கிற எண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போது பரவலாக மக்கள்கிட்ட இருந்து சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூரியகாந்தி எங்கே விளைவிக்கிறாங்கன்னு தான் தெரியல. முன்னெல்லாம் நிறைய ஏரியாக்களில் பார்த்தோம் அப்படின்னா சூரியகாந்தி போட்டிருப்பாங்க, அது பார்க்கவே ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சூரியகாந்தி வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா இந்த விதைகள் செடிகள் எல்லாமே அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ரோ பேக்கு 2 செடி விட்டு வைக்கலான்ட்டு இருந்தேன், நம்மளுக்கு இன்னும் 2 செடி எக்ஸ்ட்ராவாக முளைச்சிருக்கு. அதில் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வேரோடு எடுத்து வேறு இடத்துல வச்சிடலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அந்த வேர் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இது பார்த்திங்க அப்படின்னா நடவு செஞ்சு 30 நாட்கள் கழித்து நம்மளுக்கு இதில் வர மெயின் பிரச்சனை அப்படின்னா இந்த இலை சுருட்டல் நோய் வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேப்பெண்ணெய் கரைசலை வந்து தொடர்ந்து தெளிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி தெளிச்சிங்கன்னா போதும்.
ரொம்பவே சீக்கிரமாக கட்டுக்குள்ளே வந்துடும். ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்து இந்த இலை சுருட்டலுக்கு வந்து சரியான மருத்துவம் பண்ணலை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா பூக்களில் வந்து இதை அட்டாக் பண்ணிடும். ஒன்ஸ் பூ வச்சதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னா பூவோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இது 45 நாள் கழித்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு, மெயின் மொட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நிறைய பூக்கள் பூக்கிற ஒரு ரகம் இது இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது. இந்த செடியோட வாழ்நாள்னு பார்த்தோம் அப்படின்னா 100 நாள்லேருந்து 110 நாள் வரைக்கும்னு சொல்லலாம். நம்மளுக்கு என்ன தான் வந்து 2 மாதத்தில் பூ பூத்துடும், பூத்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த விதைகள் வந்து முற்றி அதிலிருந்து அறுவடை செய்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து 100 நாள் வரைக்கும் இதை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பயிராக தான் சூரியகாந்தி வந்து இருக்குது. இது வந்து ஒரு பணப்பயிராக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு, நிறைய மக்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சோளம், மக்காச்சோளம் வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டியாக நிறைய மொட்டுகள் வந்து இருக்கும். நம்மளுக்கு அந்த மெயின் பூ பூ பூத்து முடித்த உடனே இந்த பூக்களும் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து பூக்க ஆரம்பிச்சிடும். முன்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செடியில் ஒரே ஒரு பூ தான் இருக்கும். இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் போகிறதுனால மகசூலும் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 50 நாட்கள் கழித்து. மற்ற பூக்கள் மாதிரி இதை வந்து வச்ச உடனே பூ பூத்துடாதுங்க, ஏன்னா அந்த அளவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மொட்டே நல்லா வளர்ந்து அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். சூரியகாந்தி பூவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற மாதிரி ஒரே பூவாக இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பூ கிடையாது ஆக்சுவலாக. அது உள்ளே வந்து குட்டி குட்டியாக நிறைய பூக்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த சூரியகாந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியும், அப்போ பார்ப்போம். இந்த சூரியகாந்திக்கு வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கக்குள்ள குறைஞ்சது 1 நாள் விட்டு 1 நாள் நீங்கள் தண்ணி ஊற்றியே ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதே நம்மளுக்கு வந்து எப்படி செடிகள் வாடி போய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் இருக்கிற மிளகாய் செடி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதே 2 நாள் தண்ணி ஊற்றலை தான், ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 58 நாட்கள் பூ வந்து உள்ள சூலகம் நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து இதழ்களே வர ஆரம்பிக்குது. சூரியகாந்தியை பொறுத்த வரைக்கும் அதோடய நிறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே அற்புதமான ஒரு கலர். நிறைய பூச்சிகளை வந்து உங்கள் தோட்டத்துக்கு கவர்ந்து இழுக்கக்கூடியது, தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், வண்டுகள்னு நிறையா வரும். நீங்கள் அந்த சீசனுக்கு என்னென்ன பயிர் பண்ணியிருக்கீங்களோ இந்த ஒரு 2-3 சூரியகாந்தி செடி வச்சிங்க அப்படின்னா அதில் வர பூச்சிகள் வந்து மற்ற தாவரங்கள்லையும் உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கைக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும், விளைச்சலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகும். ஸோ அது பார்த்திங்கன்னா 60 நாட்கள் கரெக்டாக 2 மாதம் கழித்து நம்மளுக்கு வந்து பூ பூத்திருக்கு. இந்த 2 செடிகள் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ரெண்டுமே வேறு வேறு கலரில் இருக்குது. அதுதான் ஒரு வித்தியாசம், எல்லா விதையும் ஒரே இடத்துல தான் வாங்கினேன், ஒரே இடத்துல தான் நம்ம போட்டு வளர்த்தும் இருக்கோம். ஒரே மாதிரி விஷயங்கள், சத்துக்கள், உரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுறோம். ஆனால் பூக்களோட நிறம் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு மாதிரியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தவங்களுக்கு சூரியகாந்திங்கிறது ஒரு பூக்களுடைய தொகுப்பு அப்படிங்கிறது. அது ஏன் அப்படின்னா இப்போ அந்த இதழ்களை விட்டுட்டு நீங்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு தனித்தனி பூக்கள் தான். அந்த சின்ன சின்னதாக ஒன்று ஒன்றும் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் குட்டி குட்டியாக பூக்கள் வரும். அந்த பூக்கள் தான் நம்மளுக்கு வந்து தனித்தனி பூக்கள், அதில் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு தான் ஒரு ஒரு பூவும் ஒரு ஒரு விதையாக நம்மளுக்கு வந்து மாறும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியகாந்தி பூ ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சூரியகாந்தி பூவோட பொதுவான பயன்பாடு அப்படின்னா என்னங்கிறது, எண்ணெய் எடுப்போங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் தாண்டி வேறு எதுக்காவது இந்த சூரியகாந்தியை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சூரியகாந்தி வளர்க்குறதுங்கள இதுதான் முக்கியமான விஷயங்க. இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 மாதமே ஆகும். இந்த பூக்கள் எல்லாமே ஒரு ஒரு பூவிலேருந்து மகரந்த சேர்க்கை நடந்துட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து விதைகள் வந்து உருவாகணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த சுற்றி இருக்க இதழ்கள் எல்லாமே காஞ்சிட்டு நம்மளுக்கு உள்ள அந்த இப்போ நம்ம மஞ்சள் கலரில் உள்ள நடுவில் தெரியறது எல்லாமே வந்து கருப்பு கலரில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இதை அறுவடை பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக பறவைகள், அணில்கள் எல்லாமே இந்த சூரியகாந்தி விதைகளை வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடும். நீங்கள் சின்ன இடத்துல பண்ணுறீங்க அப்படிங்கக்குள்ள பெருசாக பிரச்சனைகள் இருக்காது, ஆனால் நீங்கள் பெருசாக பயிர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பறவைகள்கிட்டருந்து காப்பாற்றுறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். பெரிய அளவில் விவசாயம்னு செய்கிற மக்கள் எல்லாருமே எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வராங்க அப்படிங்கிறது ஒரு சின்னதாக ஒரு 2 க்ரோபேக் வச்சு நீங்கள் 2 செடி வளர்த்திங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே மறக்காமல் தெரிவிங்க.
மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.